9 செயற்கைக்கோள்களை தாங்கிய ராக்கெட்டை கப்பலில் இருந்து சீனா வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தியது. கடற்பரப்பில் இருந்து செயற்கைக்கோள்களை அனுப்பும் சீனாவின் திட்டப்படி மஞ்சள் கடற்பரப்பில் இருந்து ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. லாங் மார்ச் 11 HY2 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட் இன்று காலை மணி 9:22க்கு விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட 13வது நிமிடத்தில் 535 கிலோமீட்டர் பயணம் செய்து செயற்கைக்கோள்களை அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. 9 செயற்கைக்கோள்களில் ஜிலின் 1 என்ற செயற்கைக்கோள் பூமியை கண்காணிக்கும் பணியை செய்யும் என்றும் மற்ற செயற்கைக்கோள்கள் சூரிய குடும்பத்தை படம் பிடிக்கும் பணிகளை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செயற்கைக்கோளும் சுமார் 42 கிலோ எடை கொண்டது என்றும் விவசாயம், காடுகள் பராமரிப்பு, கனிம வளம், சுற்றுச்சூழல் ஆகியவை சம்பந்தமான தகவல்களை பூமிக்கு அனுப்பும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ்@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.